சூப்பர் டிலக்ஸ் ஹிட் ஆகி இல்லை ஃபேமஸ் ஆன மாதிரி தான் நான் ஹிந்தி படம் பண்ண முடிஞ்சது. இந்த ஓடிடி வரதுனால தான் இந்த ஃப்ரீடம் வருதுன்னு தோணுது. இப்போ காமெடி நான் பண்ணிகிட்டே இருக்கிறோம், அது இல்லாமல் நம்மளை ஒரு சீரியஸான கதாபாத்திரமாகவும் ஒரு குணச்சித்திர நடிகனாகவும் நம்மளால் அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு கருப்பு கதாபாத்திரம் ரொம்ப பெருசாக பயன்பட்டுருக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கும். துணிவு படத்தில் பண்ணியிருக்கீங்க, ரெண்டு பேரும் ஒன்றா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல காமெடி பண்ணுறதை தாண்டி நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் பார்க்குறேன். ஒரு எமோஷனை சூப்பராக கன்வே பண்ணுவீங்க. ரெண்டு பேருக்கிட்டையும் அந்த ஒரு டேலண்ட் இருக்குது. அதே மாதிரி ரெண்டு பேருக்கிட்டையும் அந்த வில்லத்தனத்தையும் நான் பார்த்துருக்கேன். அதுவும் ஒரு நார்மலாக மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களை வெறும் ஒரு காமெடியன்ஸாகவே பார்த்துட்டுருக்கான்ற ஒரு வருத்தம் எனக்குள்ள இருக்கு. நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் வெறும் காமெடியெல்லாம் மட்டும் பார்க்குறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் அந்த மாதிரி இருப்பே யோசிச்சிருக்கீங்களே, எப்பயுமே நம்மளை அந்த காமெடி ஜோன்லேயே பார்க்குறாங்க. ஏன் நம்ம உடச்சி எல்லாத்தையுமே பண்ணுவோமே அந்த ஒரு ஜோனில், அந்த ஒரு ஏரியாவில் பெரிய அளவில் ஒரு சில டேரக்டர்ஸ் கண்டிப்பாக வேரியேஷன் கொடுக்குறாங்க, உங்களுக்கான அந்த ஸ்பேஸை கொடுக்குறாங்க. பட் மேக்ஸிமம் ஆஃப் பீப்புளை பற்றி நான் பேசுகிறேன். வருத்தப்பட்டதில்லை, நம்மளை காமெடினா மட்டுமே பார்க்குறாங்கன்னு அது ஒரு பெரிய சந்தோஷம். காமெடினா பார்க்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, காமெடி தான் ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நமக்குள்ள ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, எல்லா விதமான கதாபாத்திரம் பண்ணணும்னு, ஒரு குணச்சித்திர கதாபாத்திரம் ஒன்று பண்ணணும், ஒரு சீரியஸான கேரக்டர் பண்ணணும், ஒரு வில்லன் பண்ணணும், ஒரு ஹீரோ பண்ணணும், எல்லா எல்லா நடிகர்களுக்கும் இருக்கக்கூடிய ஆசை தானே. அந்த மாதிரி ஆசை இருக்கும், அந்த ஆசையை நமக்கு தேடலும் இருக்கும். அந்த தேடல் சில நேரங்களில் வாய்ப்புகள் கிடைக்கும், கிடைச்சி அது வந்து நடக்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஆக்டராக நான் யோசிக்கிறது எல்லா கேரக்டரும் பண்ணணும், எல்லா விதமான கதாபாத்திரங்களும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதே தான், அது வருத்தம் கிடையாது. ஒரு பாயிண்டில் வந்து சப்போர்ட்டிவ் கேரக்டர் பண்ணால் நல்லா இருக்குங்க, இல்லை நெகட்டிவ் கேரக்டர் பண்ணால் நல்லா இருக்குங்க. பட் என்னென்னா அதுக்கான கரெக்டான ப்ராஜெக்டில் பண்ணணும். நம்ம ஆசைப்படுறது ஒன்று, பட் அதுக்காக வந்து டப்பு டப்புன்னு சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் பண்ணிட முடியாது, பண்ணால் நல்லா இருக்காது. இதுக்கும் கூட மாட்டாங்க, அதுக்கும் கூட மாட்டாங்க மாதிரி ஒரு இடத்துல தான். இப்போ சூப்பர் டிலக்ஸ் மாதிரி ஒன்று அமையும் பொழுது அது வந்து சந்தோஷமாக பண்ண முடிஞ்சது. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ், சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் கொஞ்சம் ஷேடு இருக்காது. ஓவராலாக வில்லனாக பெருசாக வரல, பட் வேறு வேறு ஜோன் போகுது. வேறு வேறு ஜோனுக்கு போகும்பொழுது நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுலையுமே இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு ஹீரோட ஃப்ரெண்டுங்கிற ஒரு ஜோனுக்கு போகும்போது மேக்ஸிமம் என்ன எமோஷன்ஸ் நீங்கள் ரிவீல் பண்ணிட முடியும், ஒரு ஹாப்பினஸ் இல்லைனா சேட்னஸ் இல்லைன்னா மேக்ஸிமம் போனால் அவன் திட்டுவான், அதுக்கு இல்லை ஹீரோ கஷ்டப்பாவான், அது போய் பரிதாபப்படுறது, இந்த மூணு ஜோனுக்குள்ளே தான் இருக்க முடியும். ஸோ அப்போ நீங்கள் பண்ண என்ன ஆகுனா ஆடியன்ஸுக்கு தான் இவன் இந்த ரியாக்ஷனை பண்ண போகிறான், இவ்வளோதான் பண்ண போகிறான், ப்ரெடிக்டபிள். ஆமாம், ப்ரெடிக்டபிள் ஆகிடும். இன்னொன்று டைலாக் காமெடி இல்லை டைலாக் வச்சு எஸ்கேப் பண்ணலாம். பட் இந்த வேறு வேறு எமோஷன் வேறு வேறு ஜோனுக்கு போகும்போது வேறு வேறு கேரக்டர் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நிறைய இருக்குது. ஸோ அதுதான் இப்போ எங்கள் ரெண்டு பேருமே நடக்குதுன்னு தோணும். ஸோ அதை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு. ஆனால் அதே மாதிரி தமிழ் சினிமா பார்த்தாலும் இப்போ ஒரு பெரிய காமெடியன்ஸுக்கான ஒரு தேடல் இருக்குது. ஃபுல் டைமாக அதை யாரும் ஆக்குபை பண்ண மாட்டாங்களோ, இவங்க எப்பயுமே ஒரு ஒரு செட் ஆஃப் இது இருக்குல்ல, வடிவேல் சார் இருக்காரு, விவேக் சார் இருக்காரு, சந்தானம் சார் இருக்காரு அப்படின்னு, அதுக்கப்புறமா யார் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் இப்போ வரைக்கும் ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு. நீங்கள் ரெண்டு பேருமே எப்படி யோசிச்சிங்க நமக்குன்னு ஒரு டீம் ப்ராசஸ் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஐடியா எப்பயாவது வந்துருக்கா? இல்லை, அந்த மாதிரி ஐடியா எனக்கு இருந்ததில்லை. நமக்கான ஒரு டீம் வச்சு பண்ணணும், ஏன்னா நம்ம வந்து நான் இம்ப்ரூவைசேஷன் பண்ணி பண்ணுறத விட ஒரு இயக்குனர் வந்து ஒரு 6 மாதம் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க, 1 வருஷமாக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல எது தேவை, எவ்வளோ டைலாக் பேசினா போதும், எந்த எவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருந்தால் போதும், இந்த கேரக்டர் என்ன பேசணுன்றது அவங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும். இருந்தாலும் அங்கே நமக்கு ஒரு விஷயம் தோணும், தோணும்போது நம்ம அதை சொல்கிறோம், சொல்லும்போது அது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுப்பாங்க, பிடிக்கலன்னா கண்டிப்பாக அவங்க சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க நம்மளோட அந்த கதையோட ஸ்கிரிப்டிங் ட்ராவலில் ரொம்ப நாள் இருக்காங்க. ஸோ அப்போ டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறதுங்கிறது வந்து இன்னும் ரொம்ப அழகான விஷயமா இருக்கும். இன்னும் கதாபாத்திரமாக நம்ம தெரிவோம் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. நம்ம ஒரு டீம், நம்மளாக ஒரு டீமை வச்சுக்கிட்டு நம்ம அதை ஒரு ட்ராக்கப் பண்ணுறத விட ஒரு டைரக்டர் சொல்லி அதை செய்யும்போது
அங்கே அந்த கேரக்டராக நம்ம தெரிவோம் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. வடிவேல் சார் வந்து வண்டு முருகன் பண்ணியிருப்பாரு, அது என்ன படத்தில் பண்ணார்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அந்த வண்டு முருகன் கேரக்டர் தெரியும் ரைட்டா, அது எந்த படத்துலையும் வரலாம். இப்போ பாலா சொன்ன மாதிரி ஒரு 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 படத்தில் அந்த ஸ்கிரிப்டில் அந்த டைரக்டர் இந்த ரெண்டு விஷயமும் சேர்ந்து வரும்பொழுது அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் உங்ககிட்ட வந்து புதுசாகவும் வரும், இல்லைன்னா அது ஒரு ஜோனில் போய் உட்காந்துட்டே இருக்கும். அது அது வந்து தப்பு இல்லை வந்து கம்மின்னு நான் சொல்ல மாட்டேன், அது ஒரு திறமை ரைட்டா, அது ஒரு நீடு, அது சில கேரக்டர் வரும். இப்போ நான் சூர்யாவோட ரெண்டு மூணு இடத்துல பழகியிருக்கேன், பேசியிருக்கேன், அவரை சுற்றி இருக்கிற ஒரு 11 பேர் 12 பேர் வந்து சிரிச்சுட்டே தான் இருப்பான். இஸ் ரியலி ஃபன்னி, அவர் கேரக்டர் தான், அவர் வந்து ஃபன்னியாக இல்லை, நடிக்கலை, அவர் நார்மலாகவே நார்மலாகவே அப்படி தான் இருக்காரு. இப்போ சுந்தர் சிங் சார்கிட்ட பேசும்பொழுது அவர் காமெடியில் தான் பேசுவார், காமெடியாக தான் இருக்கும், சிரிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு பேச மாட்டார், அவர் பேசுறது சிரிக்கிற மாதிரி இருக்கும் ரைட்டா. அது அவங்க கேரக்டர், அந்த கேரக்டராக நாங்கள் இல்லைன்னு எனக்கு தெரியுது. இப்போ பாலாவும் அந்த மாதிரி கேரக்டர் இல்லை, வி ஆர் லிட்டில் சீரியஸ் அண்ட் யோசிக்கிற ஆளுங்க. ஸோ அப்போ வந்து எல்லாமும் சேர்ந்து பண்ணும்பொழுது இன்னொரு நீங்கள் ஒரு கதை கொண்டு வரீங்க, உங்கள் கதையிலங்கிறது ஒரு அந்த 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 எசன்ஸை எடுக்கும் பொழுது அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியும். அது காமெடியாகவும் இருக்கலாம், இல்லை கேரக்டராகவும் இருக்கலாம், வில்லனாகவும் இருக்கலாம், எனித்திங்காகவும் இருக்கலாம். பட் உங்ககிட்டருந்து நாங்கள் எடுக்கும் பொழுது அது ஃப்ரெஷ்ஷாக வரும். இப்போ நாங்களே பண்ணிகிட்ருக்கோம்னு வைங்களா, அந்தளவுக்கான ஆளுங்க நாங்கள் இல்லைன்னு போனோம். நம்ம தமிழ் சினிமாவுக்குள்ளே நிறைய அதர் லாங்குவேஜஸ் பீப்புள் உள்ளே வராங்க, படம் பண்ணுறாங்க, சப்போர்ட்டிங்காக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், வில்லனாக இருக்கட்டும், எல்லாமே பண்ணுறாங்க. பட் இங்கேருந்து அங்கே மற்ற லாங்குவேஜஸ் போகிறது கம்மியும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ், டெக்னீஷியனாக சொல்கிற ஆக்டர்ஸாக சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி எப்படியாவது யோசிச்சிருக்கீங்க? நம்ம ஏன் அடுத்து அதர் லாங்குவேஜஸ் போய் அப்ரோச் பண்ண முடியாது, இல்லை அங்கே ஏதாவது பேரியர்ஸ் இருக்கா தமிழ் அப்படின்னா? இல்லை இது அப்படி கிடையாதுன்னு தோணுது. ஏன்னா நாசர் சார் இப்போ என்ன இருக்காரு, தலைவாசல் விஜய் போகிறாங்க. இல்லை சார், நான் அந்த பீரியட் சொல்கிறேன், இப்போ கரண்ட் அவங்களுமே இப்போ தான் இருக்காங்க. பட் என்னன்னா நீங்கள் அந்த 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 இடத்துக்கு போனால் தான் நீங்கள் போக முடியும். ஓகே, இப்போ பாகுபலி நடந்ததுனால அவர் ஒரு ஹிந்தி படம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய வெப்சீரிஸ் பண்ணுறாங்க நாசர் சார், அது நடக்குது. ஸோ அவங்களுக்கு அந்த விசிபிலிட்டி, நம்ம ஹிந்தி படத்தை ஈஸியாக பார்த்துறோம், பட் அவங்க தமிழ் படத்தை அவளை ஈஸியாக பார்க்குறாங்கன்னா இல்லை. ஓகே, அது ஆனால் இப்போ சூப்பர் டிலக்ஸ் ஹிட்டாகி இல்லை ஃபேமஸ் ஆன மாதிரினா நான் ஹிந்தி படம் பண்ண முடியுது, மோனி கவர்மெண்ட் சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் இந்த போன மாதம் ரிலீஸ் ஆச்சு. அது ஏன் நடந்துச்சுன்னா அது இது சூப்பர் டிலக்ஸ் தான். ஸோ அவங்களும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ எல்லோரும் இப்போ லவ் டுடே பெரிய ஹிட்டுங்கிறது வந்து ஹிந்தி இண்டஸ்ட்ரியும் சரி மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியுமே அதை பேசுகிறாங்க. ஸோ இப்போ இங்கே ஹிட்டாகிறது, இப்போ காந்தாரா ஹிட்டுங்கிறது வந்து இந்தியா ஃபுல்லாகவே எல்லா இண்டஸ்ட்ரியுமே தெரியுது, அதை மறைக்கவோ இல்லை பப்ளிசிட்டி பண்ணவோ தேவையில்லை. ஸோ இப்போ வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ ஓடிடி, இந்த ஓடிடி வர்றதுனால தான் இந்த ஃப்ரீடம் வருதுன்னு தோணுது. இப்போ ஆடியன்ஸ் எல்லா லாங்குவேஜையும், ஆமாம், அந்த அவங்க கதை எழுதும் பொழுதே இது ஒரு தமிழ் கேரக்டர், இல்லை இது தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி வெப்சீரிஸ் பண்ண முடியுது. சூப்புன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வெப்சீரிஸ் பண்ணியிருக்காங்க ரிலீஸ் ஆகும்போது. அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரொம்ப சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன், நாசர் சார் நடிச்சிருக்காரு, லால் சார் நடிச்சிருக்காரு. ஸோ ஆனால் ஹிந்தி சீரீஸ் நடக்கிறது வந்து இங்கே மூணாவது நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு அந்த அந்த இடம் எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி படம், இப்போ மற்ற ஆர்டிஸ்ட்லாம் தமிழ் பேசுவாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க, லால் சார் மலையாளம் பேசுவார், புரியுதுங்களா? அந்த ஆர்டிஸ்ட்டை போட முடியாது. இந்த ஃப்ரீடம் ஏன் வருதுன்னா ஓடிடி வர்றதுனால வருது. இதே ஸ்க்ரீனுக்கு பண்ணும்பொழுது அவங்க ஒரு செட் ஆஃப் கதையை ஒரு பேக்ட்ராப்பு அதுக்குள்ளேயே தான் அவங்க பண்ணி அங்கே இருக்க மாதிரி காணாமல். இப்போ இவங்க வந்து இப்போ அந்த 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 பாட் பேரியர்ஸ் பேரியர்ஸ் உடையுது, உடையும் பொழுது ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆகும் பொழுது எல்லாரும் தேவைப்படுறாங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயமா படும். அதே மாதிரி சார், நீங்கள் ரெண்டு பேருமே நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, பட் உங்களுடைய ரெகுலர் கேரக்டர் தாண்டி இந்த இந்த படங்களில் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்மளை பார்த்துருப்போம், நம்மளே ஒரு புதுசாக உணர்ந்துருக்கலாம். அந்த மாதிரி உங்களுடைய லைஃப்பில் ஃபேவரட்டாக இருக்க மூணு கேரக்டர்ஸ்? ஓகே, எனக்கு வந்து பண்ணையார் பத்மி பீடை, அதே கண்கள் பஞ்சு, விலங்கு கருப்பு, இது மூணுமே நீங்கள் சொன்ன அடிப்படையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரங்கள்.
அது நம்ம இப்போ நம்ம என்ஜாய் பண்றத தாண்டினா நம்ம அங்க நடிக்கும் போது ஒரு சீக்வன்ஸ் நடிச்சு என்ஜாய் பண்ணிருக்கோம். அதே விஷயத்தை வீட்லயுமே இல்ல வேற யாராவது சொல்லும்போது இன்னும் பயங்கர சர்ப்ரைசிங்கா, அதுதான் ஒரு பெரிய ப்ரௌடான ஒரு அந்த மாதிரி ரீசன்ட் டைம்ஸ்ல அது இது கண்டிப்பா கடைசியா வந்தது விலங்கு தான். அந்த மாதிரி எப்போ நடந்துச்சு இல்லை விலங்கு பார்த்துட்டு கருப்பு பார்த்துட்டு ஃபேமிலி ஆகட்டும், வெளியே பார்த்த ஆடியன்ஸ் ஆகட்டும், அப்புறம் நம்ம சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நண்பர்கள் முக்கியமான இயக்குநர்கள் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஃபோன் பண்ணி பாராட்டினாங்க, ட்வீட்ஸ் மூலமாக பாராட்டினாங்க, ரொம்ப அதை டீட்டெயிலாக அதை பற்றி பேசினாங்க. அந்த கருப்பு கதாபாத்திரம் வந்து நம்மளை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளை காமெடினாவும் காமெடினாக பண்ணிகிட்டே இருக்கிறோம், அது இல்லாமல் நம்மளை ஒரு சீரியஸான கதாபாத்திரமாகவும் ஒரு குணச்சித்திர நடிகனாகவும் நம்மளால் அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு கருப்பு கதாபாத்திரம் ரொம்ப பெருசாக பயன்பட்டுருக்கு. இப்போ நிறைய வாய்ப்புகள் அது மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு, அடுத்தடுத்தும் அது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நீங்கள் உங்களுடைய ஃபேவரட்டான அதாவது உங்களுடைய ரியல் லைஃப்பில் இல்லாமல் நம்ம ஏதோ புதுசாக ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு எல்லாமே இல்லை, ஆனால் எல்லாத்துலேயுமே ரியல் லைஃபோட டச் இருக்கும், ஒரு டச்சோ ஒரு ஒரு எசன்ஸோ இருக்கும், அது இல்லாமல் பண்ண முடியாது. அப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா என் கேரக்டர் தான் நான் தான் பண்ணியிருப்பேன், பட் அது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பக்ஸ் நீங்கள் அப்போ ஸ்கிரிப்ட் படிக்கும்போது இவ்வளோ அல்பியாக இருப்போம்மா எப்படி பண்ணலாம்மா இவ்வளோ இருந்தோம். அவன் எல்லாத்தையும் நிறைய சின்ன வயசு கார்ட்டூன் பார்த்துருப்போம், இப்போ கொஞ்சம் மெச்சூர்டாக அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருப்போம். அந்த மாதிரி இன்னொன்று அதில் பாலாஜியோட ரைட்டிங்கும் இருக்கு, ஏன்னா போம் அடிக்கிறது ஆக்சுவலாக பாலாஜி தான் போம் அடிப்பாப்போம், பட் இந்த கேரக்டருக்கு ஒரு ஃபன் முகில் சுட்டு ஒரு படம் வந்தது இல்லை சேது நடிச்சது, அந்த படத்தோட டேரக்டர் வந்து ஷார்ட் ஃபில் பண்ணாங்க. அவன் வந்து கார்த்திக் சுவாமிநாதன் சொல்லிட்டு அவன் தான் அந்த 96 சீதகதைக்கெல்லாம் ட்ரெய்லர் கட் பண்ணான். ஓகே, அவன் எடிட்டரும் கூட. ஓ சூப்பர். ஸோ அவன் ஒரு ஷார்ட் ஃபில் பண்ணான், அதில் நான் வந்து ஒரு 35 இயர்ஸ் ஓல்டு, ஆனால் மைண்டில் வந்து 4 or 5 இயர்ஸ் தான். ஆப்வியஸ்லி அதை கிராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பட் பண்ணி முடித்து அதை பர்ஃபார்ம் பண்ணும்போது என்ஜாய் பண்ண முடியுது, அதான் சொல்லுங்கள். இதுதான் கிராஃப்ட், நீங்கள் கேட்டால் அந்த 3 கேரக்டர். சூப்பர். அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் சிவகார்த்திகேயன் கூட ஒரு செம்மையான ஒரு படம், உங்கள் லைஃப்பில் விஜய் சேதுபதினா பயங்கர க்ளோஸ், அஜித் சார் கூட நடிச்சிருக்கீங்க, எனக்கு என்னென்னா அடுத்த தமிழ் சினிமா ஜென்ரேஷனாக சிவகார்த்திகேயனா விஜய் சேதுபதினா எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இவர் கூட நடிச்சிருக்கீங்க, இவங்கக்கிட்ட இருக்க குவாலிட்டி அஜித் சார் கூட நடிச்சிருக்கீங்க இல்லை பேசியிருந்துருக்கலாம் அப்படி சொல்கிறேன், அந்த அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேர்கிட்ட நீங்கள் சிவானாவை பற்றியும் நீங்கள் விஜய் சேதுபதி சார் பற்றியும் ஏதாவது ஒரு விஷயம். சிவகார்த்திகன் பிரதராகட்டும் விஜய் சேதுபதி அண்ணன் ஆகட்டும் ரெண்டு பேருமே வந்து நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்க, ரெண்டு பேருமே நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. இது எல்லோரும் சொல்கிறது தான், ஏன் எல்லோரும் சொல்கிறாங்கன்னா அதான் உண்மை. என்னடா இதே தானே நீ எல்லோரும் சொல்கிறீங்க அவங்க ஃப்ரெண்ட்லியாக பார்த்துப்பாங்க நல்லா அதான் உண்மை, நம்மளை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, நம்ம நல்லா சாப்பிட்டோமா, நமக்கு வந்து இன்றைக்கி கம்ஃபர்ட்டாக இருக்கிறோமா, அதே மாதிரி இந்த சீனில் வந்து அவங்க பேர் வாங்கணும்னு நினைக்கிறத விட நம்ம பேர் வாங்கணுன்றக்காக நமக்கு இம்ப்ரூவைசேஷன் சொல்கிறதாகட்டும், அந்த காட்சியில் நமக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறதா இருக்கட்டும், மொத்த படத்தில் நம்மளோட கதாபாத்திரம் இன்னும் நல்லா வரணுங்கிறதுக்காகட்டும், நம்ம லைஃப்லேயுமே ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதாகட்டும், நமக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் ஆகட்டும், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஷேர் பண்ணுறதாகட்டும், எல்லாத்துலேயுமே நம்மளை அவ்வளோ கேர் பண்ணிப்பாங்க ரெண்டு பேருமே. அதனால்
ரெண்டு பேர் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சது, இன்னும் கிடைக்கணும்னு நம்ம நினைக்கிறது, இன்னும் கிடைக்கணும், நிறையா வாய்ப்புகள் அவங்க கூட நடிச்சுக்கிட்டே இருக்கணும். இது வரைக்கும் கிடைச்சது வந்து ரொம்ப 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 பெரிய ஒரு மொமெண்ட்ஸ், அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அது என்ன பண்ணுது நான் என்ன பண்றேன் அது சீனாக எலிவேட் பண்ணுறோம். ஓகே, நிறைய பெண்களுமே சொல்லியிருப்பேன், துக்ளக்லாம் அந்த சீன் எடிட் பண்ணிட்டாங்க, அது மாண்டேஜ்லன்னு சொல்லி ஆரம்பிச்சது, பட் சீனாகவே செம்ம காமிக்கலாம் வந்தது. அது அந்த லென்த்துக்காக கட் பண்ணுறது, அதையும் கட் பண்ணுறாங்க. எனக்கு நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் போட்டாங்க, அதுக்கு எதுக்கடா லென்த்துங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் அது அதில் இம்ப்ரூவ்ஸ் ஆச்சுல, அது இம்ப்ரூவ்ஸ் ஆகிறது பார்த்தா ரொம்ப ஆர்கானிக்காக அப்போ அப்போ நடந்துச்சு. அப்போ சில மேஜிக்கல் மொமெண்ட்லாம் இருக்கும். நான் வந்து பேப்பரை வந்து அவர்கிட்ட வந்து வாங்கி அவரை வந்து கட்சி அவரோட பேம்ப்லெட் கொடுப்பார், நான் என் பேம்ப்லெட் கொடுப்பேன், அவர் என் என் கட்சியில் வந்து என் இடத்துல தான் இப்போ இருப்பாப்புல, நான் எதிர்கட்சியில் இருப்பேன். அந்த பேம்ப்லெட் வாங்கி நான் என்ன பண்ணுவேன், இப்படி தூக்கி வீசுவேன், வீசிட்டு போயிடணும். ஆனால் எல்லோரும் கை தட்டுறாங்க, கை தட்டுறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. என்னென்ன நடந்துச்சு சொல்லி மானிட்டர் போய் பார்த்தா தான் தெரிஞ்சது. நான் தூக்கி வீசினது காற்றுல அப்படி 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 போய் சேது கையை தூக்க தான் சிவப்பில் இப்படி கூட வாங்க மாட்டாப்பில் அப்படி காற்றுல வா அவர் கையில இருந்து நான் வாங்கி இப்படி வீசினது அவர் அப்படி போய் இப்படி போய் திருப்பி அவர் கையிலே வந்து உட்காந்து வா அப்படி வாங்கி இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது சிஜியில் பிளான் பண்ண முடியாது. எவ்வளோ செலவாகும் சிஜியில் பண்ணால் ஒரு ஃப்ரேம் யோசிக்க மாட்டோம். சிஜியில் பண்ணால் ரொம்ப டஃப், ஆனால் நேச்சுராகவே அது நடக்குது. இந்த மேஜிக் இருக்குல்ல, இது நடக்கும். இது நடக்கும்பொழுது தான் நம்மளாம் ஒன்றும் கிடையாது, என்னமோ ஒரு 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 நேச்சர் வந்து ப்ளஸ் பண்ணுது. அப்போ ப்ளஸ் பண்ண பொழுது நம்ம தலையை குடிச்சு தான் வாங்கிக்க முடியும். இப்படி வாங்கிக்க முடியாது இல்லை, வி சப்மிட் சரண்டர் ஆகும். இந்த மாதிரி நடக்கும், இது மேஜிக். என்ன சொல்லுவீங்க, இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பிளான் பண்ண முடியாது. இது இன்னொரு கோயிலில் போகும்போது அந்த சாமிகிட்ட இருந்து ஒரு பூ விழுற மாதிரியான மேஜிக். சேம் சேம், சூப்பர். அதே மாதிரி கடைசியாக துணிவு, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு படம் பண்ணியிருக்கோம் அஜித் சார் கூட. ஏன்னா ஒரு வைடராக பாடிச்சு இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ படம் பண்ணியிருக்கீங்க, இது இன்னும் அடுத்த லெவலில் நம்ம கொண்டு போகும்போது எப்பவுமே ஒரு பெரிய ஹீரோடைய காம்பினேஷனாக அது இன்னும் அடுத்தடுத்த நம்மளை பெருசாகிக்கிட்டே இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. வேதாளம் படத்தில் நடித்ததுக்கப்புறம் மறுபடியும் அஜித் சார் கூட நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இது நம்ம போர்ஷன் கொஞ்சமாக இருந்தாலுமே அஜித் சார் படம் நம்ம நடிச்சிட்டோம் இல்லையா, அஜித் வினோத் சார் படம் நடிச்சிட்டோம், அஜித் சார் படம், அது ரெண்டுமே ஒரே படத்தை நடக்குதுங்கும் போது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சீக்கிரம் வந்து படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது, பார்க்கணுன்னு உங்களை மாதிரி நானும் வெயிட்டிங். ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க, ஏன்னா அதுதான் வந்து நீங்கள் இப்போ முதல் கேள்வி கேட்டீங்கப்பா, அவங்க குரோத் இருக்காருன்னா இதுதான் குரோத், இதுதான் குரோத். இப்போது இப்போ அவங்க படத்தில் நாங்களும் இருக்கோம் அப்படிங்கிறது பெரிய சந்தோஷமாக இருக்கணும். அது நல்லாவும் வந்திருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது, ஸோ அது இன்னும் ஹாப்பியாக இருக்குது. லெட்ஸ் சீ, சூப்பராக, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தடுத்து இன்னும் பெரிய இடங்களுக்கு போகணும், நிறைய லாங்குவேஜஸில் படணும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.